ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கிறோம்னா, சத்தியமங்கலத்து பக்கத்தில் இருக்கிற தவளகிரி முருகன் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க. இந்த தவளகிரி முருகன் கோயில் வந்து சத்தியமங்கல சுற்று வட்டாரத்தில் மலை கோயில் அப்படின்னு தாங்க அழைக்கிறாங்க. இந்த கோயில் பழனிக்கு இணையான திருக்கோயிலாக கருதப்படுதுங்க. ஏன்னா பழனியில் எப்படி முருகப்பெருமான் மேற்கு பார்த்துருப்பாரோ, அதே மாதிரி இங்கேயும் முருகப்பெருமான் மேற்கு பார்த்து வீட்டிருக்கிறாருங்க. அதனால் இங்கே வந்து வழிபட்டால் பழனிக்கு போய் வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பழனியில் வந்து முருகன் வந்து இடது சுண்டு விரலில் தர்ஷினி மோதிரம்னு ஒன்று போட்டிருப்பாருங்க. அதே மாதிரி தான் தவளகிரியில் இருக்கிற முருகப்பெருமானும் இடது சுண்டு விரலில் தர்ஷினி மோதிரம் வந்து போட்டிருக்கிறாருங்க. அதனால் இந்த கோயில் பழனிக்கு இணையான திருத்தலமாக கருதப்படுதுங்க. இந்த கோயில் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, சத்தியிலிருந்து பெரிய கொடிவேரி போகிற வழியில் ஒரு 3 கிலோமீட்டரில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. பஸ்ஸில் வரேன்னு நினைக்கிறவங்க சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெரிய கொடிவேரி போகிற பஸ் ஏறினீங்கன்னா மலை கோயில்னு கேட்டு இறங்கிக்கலாங்க. இந்த கோயில் முன்னாடி இறக்கி விடுவாங்க. சரி, வாங்க நம்ம மேலே போய் இந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணலாங்க. முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த கோயிலோட வரலாறு எல்லாம் பார்க்கலாங்க. இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் விகாஸ் நடராஜன். வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க. இந்த வீடியோ சூப்பராக இருக்குங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு சின்ன குன்று தாங்க. ஒரு 270 படிக்கட்டுகள் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இதுதான் படிக்கட்டுகள் ஸ்டார்ட் ஆகிற இடங்க. நடந்து போகிறவங்க படிக்கட்டு வழியாகவும் போய்க்கலாங்க. நடந்து போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வண்டியிலையும் மலை மேலே போய்க்கலாங்க. படி ஏற இடத்துல லெஃப்ட் சைடில் விநாயகர் சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க. விநாயகரை கும்பிட்டு மலை ஏற ஆரம்பிக்கிறவங்க இவர் தாங்க. அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிற செல்வ விநாயகர். இந்த செல்வ விநாயகரை கும்பிட்டு அப்படியே நாம் மலை ஏற ஆரம்பிக்கிறோங்க. தவளகிரி தண்டாயுதபாணி சுவாமியை பார்க்குறக்காக அங்கே பாருங்கள். முருகப்பெருமான் 6 முகங்களோட மேலே வீட்டிருக்கிறாருங்க. இந்த மண்டபத்து வழியாக அப்படியே நம்ம மலை ஏற ஆரம்பிக்கணுங்க. இது வந்து எல்லாருமே ஈஸியாக மலை ஏறுற மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா சின்ன குன்று தான், அது மட்டும் இல்லாமல் வெறும் 270 படி தாங்க அமைஞ்சிருக்குது. அதனால் ஈஸியாக மலை ஏறி போயிடலாங்க. இந்த கோயிலில் இருக்கிற முருகப்பெருமான் துர்வாச முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவருங்க. கீழிருந்து படியேறி மலை மேலே போகிறவங்களுக்கு அங்கங்கே இளைப்பாடுறதுக்காக மண்டபம் கட்டியிருக்கிறாங்க. மலை நல்லா பசுமையாக சூப்பராக இருக்குதுங்க. இங்கே தெரிகிறது கைலாய காட்சிங்க. சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாய மலையில் வீட்டிருக்கிறாங்க. விநாயகரும் முருகரும் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வணங்குறாங்க. அந்த இடத்துல ஒரு கோயில் தெரியுதுங்க. இதுதான் வந்து இடும்பன் கோயில்னு நினைக்கிறேங்க. இடும்பன் வீட்டிருக்கிறாரு. அங்கே ஒரு குகை தெரியுது பாருங்க. அந்த குகையில் தான் துர்வாச முனிவர் தவம் இருந்தார் அப்படின்னு நினைக்கிறேங்க. சரி வாங்க, அப்படியே நம்ம வந்து மலை மேலே இருக்கிற முருகனை தரிசிக்கிறதுக்கு இன்னும் படியேறி போவோம். அங்கே தெரிகிறது சத்தியமங்கலம் டவுனுங்க. கொஞ்சம் படியேறி வந்தோனையுமே அங்கே தெரியுது பாருங்க, பவானி ஆறு. அதுதாங்க பவானி ஆறு. புராண காலத்தில் ஸ்ரீ வாணி நதி அப்படின்னு அழைக்கப்பட்ட பவானி ஆறுங்க. சரி வாங்க, அப்படியே மேலே முருகர் கோயிலுக்கு போகலாம். இப்போ நம்ம பாதி மலை ஏறியாச்சுங்க. துர்வாச முனிவர் எதற்காக இங்கே முருகப்பெருமானை பிரதிஷ்டை பண்ணுறாருன்னா, பவானி சங்கமேஸ்வரர் கோயிலில் வழிபட்டு அங்கே இருந்து கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற சிருங்கேரிக்கு போகிறாருங்க துர்வாச முனிவர். போகிற வழியில் இந்த சத்தியமங்கலத்து வழியாக வராரு. வர்றப்போ பவானி ஆறு குறுக்கிடுதுங்க. எதிர்பாராத விதமாக பவானி ஆற்றுல வெள்ளம் வருது. அந்த வெள்ளத்தில் துர்வாச முனிவர் மாட்டிடுறாருங்க. அதுக்கப்புறம் முருகப்பெருமானை வேண்டுறாரு. முருகப்பெருமான் மயில் ரூபத்தில் பக்கத்தில் இருந்து ஒரு குன்று மேலே வந்து நிற்கிறாருங்க. இதை பார்த்து துர்வாச முனிவர் நீந்தி வந்து அந்த குன்றில் ஏறி நிற்கிறாருங்க. முருகப்பெருமான் தான் தனக்கு வழிகாட்டி தன்னோட உயிரை காப்பாற்றினார் அப்படிங்கிறதுக்காக அவர் ஏறி நின்று அந்த குன்று மேலேயே, அதாவது மயில் வந்து நின்ற குன்று மேலேயே முருகப்பெருமானை பிரதிஷ்டை பண்ணுறாருங்க. மேலே தெரிகிறது தாங்க முருகர் கோயில். கீழே இருக்கிற இந்த சன்னதியில் விநாயகர் தனி சன்னதியில் வீட்டிருக்கிறாருங்க. அது போக
வள்ளியும் தெய்வயானையும் ஒரு சன்னதியில் வீட்டிருக்கிறாங்க. சரி வாங்க, நம்ம போய் விநாயகரையும் வள்ளி தெய்வயானையும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மலை மேலே இருக்கிற முருகர் கோயிலுக்கு போகலாங்க. திருமணவரன் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது, திருமணவரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த தவளகிரி முருகன் கோயிலுக்கு வந்து இங்கே இருக்கிற வள்ளி தெய்வ யானைக்கு பாவாடை சாத்தி வழிபட்டா திருமண பாக்கியம் கைகூடும் அப்படிங்கிறது இங்கே வர பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்குதுங்க. இதுதாங்க இந்த கோயிலோட தலவிருச்சமான மகிழமரம். இந்த மகிழமரத்துக்கு பக்கத்துலேயே தான் வள்ளி தெய்வ யானை சன்னதி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இங்கே இந்த ரெண்டு பேருமே கன்னி தெய்வங்களாக வீற்றிருக்கிறாங்க. இந்த தவளகிரி முருகன் கோயிலை பிரதிஷ்ட பண்ண துர்வாச முனிவரோட சிற்பம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. மேலே இருக்கிறது தாங்க தவளகிரி முருகன் கோயில். வள்ளி தெய்வயான சன்னதியில் சாமி கும்பிட்டாச்சுங்க. இப்போ வந்து நம்ம மேலே இருக்கிற முருகன் கோயிலுக்கு போகலாங்க. இதுதாங்க தவளகிரி தண்டாயுதபாணி சுவாமி கோயில். கோயில் சூப்பராக இருக்குதுங்க. மலை மேலேருந்து பார்க்கும்போது எல்லாம் பச்சை பசையெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க. அங்கே தெரிகிறது தாங்க பவானி ஆறு. அது வந்து சத்தியமங்கலம் டவுனுங்க. பவானி ஆறு சூப்பராக தெரியுது பாருங்க. பழனியில் எப்படி சண்முக நதி வடக்குலேருந்து தெற்கு நோக்கி ஓடுதோ அந்த மாதிரி தாங்க தவளகிரி முருகன் கோயிலில் பவானி ஆறு வடக்குலேருந்து தெற்கு நோக்கி ஓடுதுங்க. அங்கே தெரிகிற ரோடு தாங்க சத்தியமங்கலம் டு பெரிய கொடிவேரி ரோடுங்க. அந்த ரோட்டில் தான் இந்த மலை கோயில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோயில் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குதுங்க. தவளகிரி முருகன் கோயிலோட கருவறையை வந்து திப்பு சுல்தான் தாங்க கட்டி கொடுத்துருக்கிறாரு. இது வந்து செவிவழி செய்தியாக வந்துட்டுருக்குதுங்க. நம்ம எல்லாருமே இப்போ வரை கேள்விப்பட்டிருப்போம் நிறைய கோவில்களை திப்பு சுல்தான் இடித்தார் அப்படின்னு சொல்லி. ஆனால் முதல் முறையாக இப்போ வந்து நம்ம கேள்விப்படுறவங்க கருவறையை திப்பு சுல்தான் கட்டி கொடுத்தாருன்னு. அவரோட படையில் இருந்த ஒருத்தர் வந்து திப்பு சுல்தான் கிட்டே இப்படி ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு கருவறை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அவர் படை வீரர் சொன்னதை கேட்டு திப்பு சுல்தான் இந்த கோயிலுக்கு கருவறையை கட்டி கொடுத்துருக்கிறாருங்க. வணக்கம், என் பேர் தமிழரசன். நான் இதே ஊர் தான், சிவியார்பாளையம் சத்தியமங்கலம் தான். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தவளகிரி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சத்தியமங்கலம்ங்க. இங்கே என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா முருகன் வந்து பழனிக்கு அப்புறம் வந்து மேற்கு நோக்கி இருக்கிற மாதிரி ஒரு சிறப்பு வந்து இந்த கோயிலில் இருக்குங்க. பழனிக்கு அடுத்தது மேற்கு நோக்கி மலையில் இருக்கிறது இந்த கோயிலுடைய சிறப்பு. பழனி முருகன் சுண்டு விரலில் தஜினி மோதிரம் இருக்கிற மாதிரியே இந்த முருகனுடைய சுண்டு விரலில் தஜினி மோதிரம் இருக்குங்க. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா துர்வாச முனிவர் வந்து பவானி கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் இது வழியே வந்திருக்கார் சிங்கேரி போகிறதுக்காக. அப்போ இந்த ஆற்றுல வந்து வெள்ளம் அதிகமாக வந்ததுனால அவர் ஒரு இந்த மலை ஒரு சிலையை பிடிச்சிருந்துருக்காரு. அப்போ மயில் வந்து இந்த மலை மேலே ஏறி இருக்குங்க. அப்போது இந்த முருக அந்த மயில் மேலே வந்ததுக்கப்புறம் இந்த கோயிலில் வந்து முருகருடைய ஒரு பவர் இருக்குன்னு சொல்லி இங்கே வந்து அந்த காலத்தில் உருவம் இல்லாத சிலையாக ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி உருவம் இல்லாத சிலையாக பிரதிஷ்டை பண்ணதாக ஒரு ஐதீகம். இது இந்த கோயிலுடைய வரலாறு வந்து எங்கள் முன்னோர்கள் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோங்க. இந்த கோயிலோட மேலும் பல சிறப்புகள் என்னென்னா இங்கே வந்து பங்குனி மாதம் வந்து 3 நாள் பார்த்திங்கன்னா சாமியினுடைய முகத்தில் நெஞ்சில் பாதத்தில் வந்து சூரிய ஒளிப்படுங்க. இந்த கோயிலுடைய மேலும் பல சிறப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வள்ளி தெய்வானை வந்து மகிழ மரத்துக்கிடையே தவம் பண்ணிகிட்டு இருக்கிறதா ஒரு ஐதீகங்க. கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, வேலை இல்லாதவங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இங்கே வந்து இந்த மகிழ மரத்துக்கிடையே தவம் பண்ணிகிட்டு இருக்கிறதா இந்த வள்ளி தெய்வானை ஒரு ஐதீகங்க. இங்கே வந்து தீபம் போட்டு சாமி கும்பிட்டு மேலே முருகன்கிட்ட போய் வேணும்னா அந்த கோரிக்கைகள் எல்லாமே நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். மேலே பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை வந்து மரத்தில் அது எல்லா கோயிலுமே அந்த பிரபாவலயத்தோட சுவாமி மட்டும்தான் இருக்கும். இங்கே மட்டும் அந்த பச்சை கலரில் இருக்குது. அது என்னென்னா மகிழ மரத்து கீழே வள்ளி தெய்வானை அம்மன் தவம் பண்ணுறதோ ஒரு ஐதீகம். தலவிருட்சம் மகிழ மரம். இங்கே மேலே ஏறி வரும்போது பார்த்திங்கன்னா கீழே மேற்கு நோக்கிய செல்வ விநாயகர் இருக்குது. அது வந்து இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு. இங்கே துர்வாச முனிவர் இருக்குது, அதுதான் இந்த கோயிலை பிரதிஷ்டை பண்ணுவார். இந்த கோயில் என்னென்ன விசேஷ நாட்கள்னு பார்த்திங்கன்னா வருஷ விசேஷம் வந்து தைப்பூசங்க. தைப்பூசம் வந்து ஒரு குறைஞ்சது நிறைய பேர் காவடியிட்டு வந்து இந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி ஆறுக்கால பூஜையோடு சிறப்பாக நடைபெறும். கோயிலை சுற்றி வந்து அன்னதானம் கிரிவல பாதையில் எல்லாமே போடுவாங்க. அப்புறம் 7 நாள் தீபாவளி கடு தீபாவளி அன்னையிலேருந்து 7 நாள் பார்த்திங்கன்னா கந்த சஷ்டியை வந்து 7 நாள் இங்கே சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க. அந்த 7 நாள் பார்த்திங்கன்னா தீபாவளியிலேயே காப்பு கட்டி பக்தர்கள்லாம் விரதம் இருப்பாங்க.
அந்த ஏழு நாள் சுவாமி வந்து ஏழு விதமான அலங்காரத்துல இங்க காட்சி தருவாருங்க. இது வந்து எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு. ஏழு நாள் முடிஞ்சு காப்பு கழுத்திட்டு போனா அவங்களோட அந்த கோரிக்கையில ஒரு வருஷத்துக்குள்ளே நிறைவேறுங்கிறது இது ஒரு சிறப்பு. பங்குனி உத்திரத்துக்கு சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடக்குங்க. வார வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில 7:30 சுவாமிக்கு வந்து அபிஷேக பூஜை நடந்து அன்னதானம் நடக்குங்க. கிருத்திகை அன்னைக்கு காலையில வந்து சுவாமிக்கு வந்து அபிஷேக பூஜை நடக்கும், அதுக்கப்புறம் அன்னதானம் நடக்குங்க. இந்த கோயில வந்து வேங்கமர தேர் இருக்குங்க. அந்த தேர் வந்து கிருத்திகை அன்னைக்கு சாயங்காலம் மாசம் மாசம் வந்து உலாவருங்க. அப்புறம் பக்தர்கள் வேண்டிட்டு ஏதாவது அவங்களுடைய கோரிக்கையில் நிறைவேறிச்சுன்னா அந்த தேருக்குண்டான பணத்தை கட்டி தேர் இழுக்கிறாங்க. அமாவாசைக்கு அப்புறம் வர சஷ்டி வந்து இங்கே ரொம்ப விசேஷம். அப்போ வந்து சத்ருசிம்ஹர ஹோமம்னு ஒரு பூஜை நடக்குங்க. அதில் கலந்துக்கிட்டால் தொழிலில் இருக்கிற எதிரிகள் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகுது அப்படிங்கிற ஒரு ஐதீகம். அமாவாசைக்கு அடுத்து ஒரு 6வது நாள் சஷ்டி வரும். அந்த அன்னைக்கு காலைல 10 மணிக்கு அந்த ஹோமம் நடந்து எல்லாம் சிறப்பாக இருக்குங்க. அப்புறம் பௌர்ணமி வந்து இங்கே ரொம்ப விசேஷம். பௌர்ணமினு காலைல 10 மணிக்கு மூலவருக்கு அபிஷேகம் நடக்கும். சாயங்காலம் அடிவார விநாயகருக்கு ஒரு அபிஷேக பூஜை பண்ணி கிரிவலம் சுற்றி பக்தர்கள்லாம் வந்து மலையேறி வந்ததுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு அபிஷேகம் நடக்குங்க. இதெல்லாம் தான் இந்த கோயில்களுடைய சிறப்புங்க. இது போக ஜனவரி 1ஆம் தேதி வருஷ வருஷம் இந்த கோயிலில் படிபூஜை நடக்குதுங்க. அதுக்கப்புறம் வைகாசி விசாகம் இங்கே ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. இங்கே தெரிகிற இந்த குகை வந்து நான் துர்வாச முனிவர் தவம் பண்ண குகை அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. ஏன்னா அப்படி தான் போட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து டீட்டெயில் கேட்கும்போது சொன்னாங்க, இது வந்து மைசூர்லேருந்து டிப்பு சுல்தான் இந்த பகுதிக்கு வந்துட்டு போகிறதுக்காக ஏற்படுத்தின குகை அப்படின்னு சொன்னாங்க. இந்த குகைக்கும் சத்தியமங்கலத்தில் இருக்கிற வேணுகோபால சுவாமி கோயிலுக்கும் லிங்க் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து அது ரொம்ப நாள் ஆனங்காட்டி அந்த குகை அடைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. சத்தியமங்கலத்தில் இருக்கிற இந்த தவளகிரி முருகன் கோயிலில் இன்றைக்கி நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணி வச்சுங்க. இந்த கோயில் வந்து ரொம்பவே அமைதியாக இருக்குதுங்க. அதாவது பீஸை விரும்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து தாராளமாக வரலாங்க. எந்த சத்தமும் இல்லாமல் இங்கே வந்தால் மனசும் வந்து ரொம்பவே லேசாகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கோயில் மேலேருந்து பார்த்தீங்கன்னா பவானி ஆறு சூப்பராக தெரியுதுங்க. அதை பார்க்கும்போதே மனசுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. சுற்றி இருக்கிற எல்லாமே பச்சை பசியல் இருக்குதுங்க. எல்லாருமே ஒரு முறை இந்த தவளகிரி முருகன் கோயிலுக்கு வாங்க. சத்தியமங்கலத்துலேருந்து ரொம்ப பக்கத்தில் 3 கிலோமீட்டரில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் சொந்த வண்டியிலையும் வரலாங்க, பஸ்லேயும் வந்துக்கலாங்க. பஸ்ஸில் வந்தீங்கன்னாலும் ரொம்ப ஈஸி தாங்க. சத்தியமங்கலத்துலேருந்து பெரிய கொடிவேரி போகிற பஸ் ஏறி மலைக்கோயில்னு கேட்டு இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கிக்கலாங்க. பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே தாங்க கோயிலும் அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலோட லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. இந்த கோயில் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த லொக்கேஷனை பார்த்து இந்த கோயிலுக்கு வந்து வாங்க. பழனிக்கிணையான இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டுட்டு போங்க. முருகப்பெருமான் அருளால் எல்லாமே நல்லா நடக்குங்க. நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்.